ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டீ-ஷர்ட்டுக்கு வந்து ஒரு டிசைன் கொடுக்கலாம். ஃபைல்ல போய்ட்டு ஓபன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டீ-ஷர்ட் இமேஜ்ல ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் பேக்ரவுண்ட்ல இருக்கு. இதை லேயரை நான் கன்வெர்ட் பண்றேன். அப்படி கன்வெர்ட் பண்றது எதுக்காகனா, அப்படின்னா நம்ம இந்த டீ-ஷர்ட்ல வந்து ஏதாவது பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணனாலோ, அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணாலோ ஈஸியாக நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜில் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ்லேருந்து டீஷர்ட் மட்டும் நம்ம கட் பண்ணப்போம். இதுக்கு இதில் மேக்னெட்டிக் டூல் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா யூஸ் பண்ணிக்கோங்க. நியூ செலெக்ஷனில் வச்சுக்கோங்க. ஃபெதர் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலி பென் டூல் தான் யூஸ் பண்ணணும். இதில் ஐடி கன்சியூமர் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணலாம்னு இருக்கேன். ஜஸ்ட் அதை அந்த டீஷர்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். தப்பாக கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். உங்கள் டீஷர்ட்டில் இந்த பகுதி ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் செலெக்ஷன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் ஜூம் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க ஐடி கார்டை. ஸோ சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த ஐடி கார்டை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ராக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரூம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஐடி கார்டை மட்டும் கழிக்கணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் மவுஸ் பாயிண்டர் கிளிக் பண்ணிட்டே வந்தாலே போதும். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சோமோ அங்க வந்து நம்ம எயிம் பண்ணணும். கண்ட்ரோல் மைனஸ் அனுப்பிடுவோம். பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன பாயிண்ட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசைன் போடும்போது கரெக்டாகும். இப்போ கண்ட்ரோல் ஜே அமைக்கிட்டிங்கன்னா அதனோட காப்பி கிடச்சிடும். இப்போ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது மறைஞ்சிடும். இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவில் இதை ஃபிட் பண்ணி பார்ப்போம். இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இமேஜ் அப்படி ட்ராக் பண்ணி இந்த பிக்சர் மேலே கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கீபோர்டில் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் டி, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை லேயர் டூ, இந்த லேயர் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க. இந்த கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை இதை என்ட்ரு பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலில் எடுத்து விட்டுட்டிங்கன்னா இது வந்து ஒரு டிசைன் மாதிரி ஆயிடும். இப்போ இந்த டிசைன் பிடிக்கல, வேற டிசைன் போடணும்னா நீங்க செக் பண்ணலாம். ஃபைல்ல போயிட்டு ஓபன்.
So where ஒரு ஈவி பிக்சர் எடுத்துப்போம் just இந்த இமேஜ டிராக் பண்ணி இது மேல கொண்டு போட்டா கூட அந்த இமேஜ் இல்ல டிசைன் ஆன் தட் ஐ சோ இந்த மாதிரி ரெண்டு டிசைன் மாதிரி கூட நம்ம அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கூட டிசைன் செட் பண்றதா செட் பண்ணலாம் ஃபைல்ல போயிட்டு ஓபன் வேற பிக்சர் வேணும் இந்த பிக்சரும் எனக்கு பிடிக்கல அப்படினா வேற பிக்சர் கூட நம்ம அப்படியே ஓபன் பண்ணலாம் ஓபன் பண்ணி just டிராக் பண்ணி இது மேல பிக் வச்சா போதும் பிக்சர் அப்படி டிராக் பண்ணி இந்த பிக்சர் மேல விட்டுறோம் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த டிசைனை கூட வந்து போடலாம் கொஞ்சம் பேச வச்சுட்டு இந்த மாதிரி கூட நம்ம டிசைன் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு இந்த டிசைன்ஸே வேண்டாம் கலர் மட்டும் டிஷர்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் ஸோ அப்படின்னா கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணுங்க கண்ட்ரோல் யூ இந்த லேயரில் கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் யூ இந்த ஹியூ சேஞ்சுரேஷன் லைட்னஸ் இருக்குல்ல ஸோ இப்படி கூட்டுறது மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த டிஷர்ட்டோட கலரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது மூலயமா இந்த டிஷர்ட்டோட கலர் அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த மாதிரி டிஷர்ட்டோட கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண நினச்சாலும் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்